பாமர மக்களுக்கு நலம் நாடுவது, எல்லா முஸ்லிம்களுக்கும். எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது என்றால் என்ன? எல்லா முஸ்லிம்கள் விஷயத்திலையும் நல்லதை நாடணும். ஒரு முஸ்லீம் அறியாதவராக இருந்தால் அவருக்கு அழகான முறையில் சொல்லித்தரணும். நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, எல்லாமே நலம் நாடுவது தான். முஸ்லிம்களுடைய குறையை மறைக்கவும் செய்ய வேண்டும், அந்த குறையை திருத்தவும் செய்ய வேண்டும். ரெண்டு விஷயங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சால் அதை மறைக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் அந்த தவறில் இருந்து அவரை திருத்தவும் செய்யணும். இந்த முறை நமக்கு தெரிய வேண்டும், அழகான முறை. பாருங்க, நான் சில உதாரணங்கள் சொல்றேன். ரிசல்லா ஹாரிசன் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஅல அரஃபால இருந்து முஸ்தலிஃபா வந்துட்டு இருக்கிறாங்க. பின்னாலே அவங்களுடைய பெரிய தந்தை மகனா ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகன் ஃபதுல் ஒட்டகத்தில் பின்னால் இருக்கிறாங்க. வந்து கொண்டே இருக்கும்போது வழியில் மக்கள் நிறைய கேள்வி சந்தேகம் கேட்குறாங்க. ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், என் தந்தைக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்தது, அவரால் ஹஜ்ஜுக்கு வர முடியல, நான் என் தந்தைக்காக ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறேன், நிறைவேறுமான்னு கேட்குறாங்க. இப்போ நிமிஷம் ஆகிறதுக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்த ஃபதுல் வாணிபர் அவங்க யாரா அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அவர் யதார்த்தமாக கூட பார்த்துருக்கலாம், இந்த பெண்மணியை பார்க்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கவனிச்சிட்டாங்க, ஃபதுலுடைய முகத்தை அப்படியே திருப்பிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்த்து அந்த பெண்ணை பார்க்காதேன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் அங்கிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும், ஒரு பொம்பளை அவர் பார்க்காருன்னு சொல்லி. ஒரு பெண்ணை பார்க்குறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை சொன்னால் தவறை மறைக்கவும் செய்ய வேண்டும், தவறை திருத்தவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்க்குறாருங்கிறத யாருக்கும் காட்டி கொடுக்கல, ஆனால் அதே நேரத்தில் திருத்தினாங்க, அவர் முகத்தை அப்படி திருப்பிக்கிட்டாங்க. இதுதான் தவறை வந்து நம்ம என்ன சொன்ன மறைக்கணும், திருத்தணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் பெருமானாருடைய பேரர்கள் ஒரு இடத்துல பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஒரு உதவு செய்கிறார், தப்பு தப்பாக உதவு செய்கிறார். அவருக்கு திருத்தணும் எப்படி போய் சொல்லிக் கொடுக்க, வயசில் பெரிய மனுஷன், அவர்கிட்ட போய் நீங்கள் தப்பாக உதவி செய்கிறீங்க. சில பேர் அப்படி தான் நீங்கள் நடக்கிறாங்க, தவறாக நம்ம நடக்கணும், தவறுகளை திருத்துகிற முறை தெரியல, நீங்கள் தப்பாக உதவி செய்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அவருக்கு கோபம் வந்துடும் இல்லையா. ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அந்த பெரியவர்கிட்ட போய் ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைனும் எங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப கரெக்டான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணி கரெக்டாக உதவு செஞ்சது யார் என்பதில் எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையாக இருக்குது. நான் தான் அழகாக உதவு செஞ்சேன்னு நான் சொல்கிறேன், அவர் தான் அழகாக உதவு செஞ்சேன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே உங்கள் முன்னால் உதவு செஞ்சு காட்டுறோம், ரெண்டு பேரில் யார் சிறப்பாக உதவு செஞ்சாங்க அப்படி நீங்களே சொல்லுங்க. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், முதல்ல நீங்கள் உதவு செய்யுங்க. ஹஜ்ரத் இமாம் ஹசன் சொன்னார், அவங்க உதவு செஞ்சு காட்டிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது ஹுசைனை நீங்கள் உதவு செய்யுங்க, அவரும் உதவி செஞ்சு காட்டினாங்க. அந்த பெரியவருக்கு புரிஞ்சு போச்சு, அவர் சொன்னார், நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக தான் செஞ்சீங்க, நான் தான் தப்பாக பண்ணியிருக்கிறேன். தவறை எடுத்து சொல்கிற விதத்தை பாருங்க. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய மஜ்லிஸில் இருக்கிறார். ஒரு ஆள் சும்மன அவர் வந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்லலை. நமக்கெல்லாம் படிப்புன்னு சில பேர் வந்து தீன்னா என்னன்னு எங்கனாலும் சொல்லிடுறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுப்பா அப்படிங்கிறது. ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அதை கவனிச்சுட்டான். சபை முடிந்த பிறகு அந்த நபரை கூப்பிட்டு, நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு கூட சொல்லலை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு கூட சொல்லலை. என்ன சொல்லாரு பாருங்க, இவன் பாரை கூப்பிட்டு சொன்னான்னு, தும்மினால் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அவர் சொன்னார், ஹதீஸில் வந்திருக்கு தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அப்போ இவன் பாரை சொன்னால் எரஹமுக்கல்லான்னு சொன்னான். எரஹமுக்கல்லாம் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டார்ல, தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை. இப்போ அவர்கிட்டே கேட்குறாங்க, தும்மினால் என்ன சொல்லணும், ஹதீஸில் என்ன வந்திருக்குது, தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், ரஹமுக்கல்லான்னு சொன்னால் அவருக்கு விளங்கியோ நான் தும்மின போது சொல்லலை. இதுதான் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அழகான முறையில் எப்படி தவறுகளை சுட்டி காட்டினார்கள். ஏன்னா நான் இதை பல தடவை சொல்லியிருக்கிறேன், சில வெளியூர்லேருந்து வருகிற அன்பர்கள் நம்ம ஊருடைய சில பண்பாடுகள் பழக்கங்கள் தெரியாது, தொப்பி போடாமல் வந்துடுறான். அவங்கள்ட்ட அழகான முறையில் சொல்லும் எதிர சில பேர் அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. இது மேலும் மேலும் வெறுப்பை ஏற்படுத்தும், அவனுக்கு மேலும் தொப்பி மேலே வெறுப்பு வந்துடும், நீ அப்படியே சொல்ல நான் தொப்பி போட மாட்டேன். அப்போ வந்து இந்த அழகல்ல, இது ஒரு விஷயத்தை அழகான முறையில் பண்பான முறையில் சொல்வது தான் அந்நசீஹா. நசீஹத் என்பது அதுதான், தீன் என்பது நலம் நாடுவது, எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி சொல்ல வேண்டும், அதுதான் அழகான முறை. இந்த முறையைத்தான் நமக்கு உலமா பெருமக்கள் கற்றுத்தந்தாங்க. இந்த முஸ்லிம்களுக்கு நலம் நாடுவது என்பது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. யாராவது ஒரு திருமணத்திற்காக ஒரு மாப்பிள்ளையை பற்றி கேட்குறாங்க, ஒரு பெண்ணை பற்றி கேட்குறாங்க,
அப்போ நலம் நாடுவது என்று சொன்னால் அவங்கள பத்தி கூட குறையாம உண்மையை சொல்லிடணும். பாத்திமா